ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கூட்டா. நடிப்பை தாண்டி கார் ரேஸ் பைக் ரேஸ் புகைப்பட கலைஞர் ஹீரோ மாடலிங் மெக்கானிக் அப்படின்னு பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் நம்ம அஜித் சார் அப்படின்றது நமக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். கடந்த ஓரிரு வருடத்துக்கு முன்னாடி எம்ஐடி மாணவர்களுடைய ஆளில்லா விமானம் உருவாக்குதலின் ஆலோசகராக முக்கிய பங்கு வகித்தும் வந்தாரு. எம்ஐடி மாணவர்கள் மருத்துவ உதவிகளுக்கான ஆளில்லா விமானத்தை தயாரிக்கும் பணியில இவரும் ஈடுபட்டிருந்தாரு. தக்ஷா அப்படின்னு பெயர் வைத்துள்ள தக்ஷா குழுவிற்கு நம்ம அஜித் சார் ஆலோசகராக நியமிக்கப்பட்டாரு. இந்த தக்ஷா ட்ரோன் அதிக நேரங்கள் பறந்து படிச்சது. மேலும் ஆஸ்திரேலியாவுடைய குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள டால்பியில மருத்துவ சேவைக்கு உதவும் ஆளில்லா விமானங்களுக்கான போட்டியும் நடந்தது. உலகெங்கிலும் இருந்து 55 ஆளில்லா விமானங்கள் இந்த போட்டியில பங்கேற்றது. அதுல 11 விமானங்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுல அஜித் சார் ஆலோசகராக இருந்து உருவாக்கிய தக்ஷா குழு விமானம் 2வது பரிசை தட்டி சென்றது. சோ இந்த விஷயம் வந்து இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் விதமாக அமைஞ்சது. அஜித் சாருக்கு பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் சோசியல் மீடியால தெரிவிச்சாங்க. இந்த நிலையில நம்ம அஜித் சார் பல வருடங்களுக்கு முன்னாடி ஏரோ மாடலிங் மீது கவனம் செலுத்தி அரிய வீடியோ ஒன்று பிரபல நடிகர் அஸ்வின் காக்குமானு வெளியிட்டிருக்காரு. சோ இந்த வீடியோல அஜித் சாருடன் தீனா பட ஒளிப்பதிவாளர் அரவிந்தும் இருக்காரு. இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியால செம்மையா வைரல் ஆகிட்டு வருது. மேலும் பல ஏரோ மாடலிங் வீடியோக்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் சிறப்பம்சம் கொண்டதாகவே இருக்கு. இதை தொடர்ந்து அஜித் சாருடைய வலிமை படத்தை பற்றி ஒரு செம் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். வலிமை படப்பிடிப்பு கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சிருச்சு, பாதி டிராப்ல அப்படியே நிக்குது. சோ கொரோனா காரணமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த இடைவேளையில இசை வேலைகளை நம்ம யுவன் சங்கர் ராஜா பின்னி படல் எடுத்துட்டு வராரு அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். தற்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய பீஜம் பற்றி கூட அண்மையில பேசியிருப்பாரு. சோ பீஜம் செம்மையா தயாராகிடுச்சு அப்படின்ற மாதிரி தற்போது ஸ்வாகிங் பீஜம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஜம் இந்த படத்துல இருக்கான். சோ இந்த படத்துல வந்து 1 அல்லது 3 பீஜம் இருக்கும். அதாவது மெலடி பீஜம் 1, மாசான பீஜம் 1, ஸ்வாகிங் அப்படின்ற முறையில ஒரு பீஜம் இருப்பதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. சோ இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்ற தெரியல, யுவன் சங்கர் ராஜாவே வெளியிட்டாதான் தெரியும். சோ அந்த வகையில சோ இந்த ஸ்வாகிங் பீஜமுக்காக உங்களை யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.